Hi, hello viewers, welcome to Journey with Nandu. In our channel, we will see an interesting vlog. I am going to show you a special vlog. I am going to show you a special vlog. I am going to show you a special vlog. I am going to show you a special vlog. நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்போம், இங்கே வெளியே சுற்றிட்டே இருப்போம். ஆனால் லாங் கேப், சரி வந்து ஸ்டே பண்ணி இருக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கேயும் ஷனவ் இருக்கங்காட்டி தாரிக்காவும் ஒரு மாதிரி ஜாலியாக விளையாண்டுருக்கா. ஏரியா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒத்தக்கால் மண்டபமில் இருக்காங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுருக்காங்க. அப்புறம் நைட் வந்து அப்படியே சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம். ஒத்தக்கால் மண்டபம்லேருந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே பக்கம், அதனால் அந்த உக்கடம் ஏரியா அவங்களுக்கு ரொம்ப பக்கம், அதனால் உள்ளே அலௌடு இல்லை. இதெல்லாம் இப்போ தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீட்லேயே வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் கிளம்பினோம், ரொம்ப பக்கங்கிறங்காட்டி அப்படியே சும்மா நைட் டிரைவ் மாதிரி போயிட்டு வரலான்ட்டு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க, பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே போட்டிங் எல்லாம் பண்ணலாங்கிற ஆப்ஷன் இருக்குன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சென்னையில் அந்த மெரினால் ஐ லவ் சென்னை இருக்கிற மாதிரி இங்கே ஐ லவ் கோவைன்னு போட்டிருக்கு. போட்டிங் எல்லாம் பண்ணலாங்கிற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஸ்பாட், வந்துட்டு போகலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அப்படியே டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறோம், அப்படியே எடுத்தது தான், கீழெல்லாம் இறங்கலை. அப்படியே வந்து ஒரு யூடர்ன் எடுத்துட்டோம், சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது வந்து டவுன் ஹால் ரோடு, நாங்கள் அப்படியே டின்னர் வந்து சாப்பிட போகலான்ட்டு குட்டிக்கெல்லாம் வந்து வீட்லேயே ஊட்டி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் டின்னர் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக இங்கே போங்க. ஃபூடி பட்டின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் நேமு, ஒரு மாதிரி அந்த குடில் மாதிரி போட்டு என் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஆல்ஃபாமா சிக்கன். ஆல்ஃபாமா தான் டேஸ்ட், என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ பிடிச்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அக்காலாம் அடிக்கடி வந்துடுறாங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு ரொம்ப நியர்பை. இது அடுத்தது எங்கே வந்திருக்கோம்னு பாருங்கள். இது வந்து விஓசியில் பீக்கிங் ரெஸ்டாரண்ட், அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கும் நியர்பை. இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு வந்து ஃப்ராங்கியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஷவர்மா வந்து நான் அதிகமாக ட்ரை பண்ணதில்லை. அக்கா நாங்களாம் ஒரே மாதிரி தான் சாப்பிட மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லி அடிக்கடி வந்துடுறாங்க. ஒரு 1 hour தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஷவர்மா ரெடி ஆகிட்டுருக்கு, ட்ரை பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம், ஆனால் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. நாங்கள் வந்து கீழெல்லாம் போய் சாப்பிடல, காரில் வாங்கிட்டு வந்துக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இங்கே ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் உண்மையாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து சின்னக்கா வீட்டில் 2 days இருந்தேன், அடுத்த நாள் நைட்டும் வெளியே போகலாம் நான் வேண்டவே வேணான்னு சொன்னேன், ஆனால் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு எப்போவுமே எல்லா பிரியாணியோட வேணும் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், இதுவும் அப்படி தான். நாங்கள் லாஸ்ட் கஸ்டமர், நைட் டிரைவ் மாதிரி தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவும் போனோம். அவ்வளோ சூடாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கடைசி கஸ்டமர் நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக வந்தோம். 2 nights குட்டிக்கெல்லாம் வீட்லேயே ஊட்டிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. ஆனாலும் பயங்கர குறும் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும் அப்படி இப்படின்ட்டு விளையாண்டே தான் இருந்தா. ஷனவ் இருந்துங்காட்டி ரெண்டு பேரும் விளையாண்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். அங்கே வந்து வரக்கு அப்படியே ஆசிலேஷன்லேயே இன்றைக்கா நாளைக்கான்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஷனவுக்கு வந்து அங்கே வரணும்னு ரொம்ப ஆசை, தாரிக்கா எடுத்துகிட்டு. நான் வெட்டிங்க்கு அப்புறம் தாரிக்காவோட ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறேன், ரொம்ப ஹாப்பி. அடுத்த நாள் வந்து நான் சின்னக்கா திவ்யா எல்லாருமே வந்து சத்யா அக்கா வீட்டுக்கு போயிட்டோம், பெரிய அக்கா வீடு. இவங்க வந்து பொள்ளாச்சி மெயின்லேயே இருக்காங்க, ஆனால் ஒத்தக்கால் மண்டபம் டு பொள்ளாச்சி ரொம்ப பக்கம். நான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. தாரிக்காத அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறா, ஃபஸ்ட் டைம் நான் எடுத்துகிட்டு வரேன், ரொம்பவே ஹாப்பி. அக்கா பாப்பாவை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். முதல்ல வந்து அடிக்கடி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஸ்டே பண்ணுவேன், ஆஃப்டர் வெட்டிங் நான் இப்போ தான் வரேன். மச்சான் முன்னாடியே ஒரு தடவை எதுக்கோ வந்துட்டு போயிட்டாங்க. லஞ்ச் எல்லாம் ரெடியாக இருக்குது, பயங்கர பசியில் வந்திருக்கோம், ஒரே ஃபீஸ்ட்டு விருந்து தான் நினைக்கிறேன். அப்படியே சும்மா கவர் பண்ணுறேன் என்னென்னு. பாயில்டு எக்கு, முட்டை வேவிச்சு வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல.
கர்டு, மட்டன் வறுவல், ரசம், மட்டன் குழம்பு, ரைஸ். நல்லா நான்வெஜ் வந்து அக்கா எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஆனால் நான்வெஜ் வந்து நல்லா பண்ணி பழகிட்டாங்க. முதல்லலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம், ஆனால் இப்போ நல்லா செஞ்சு செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் சாப்பிட போகிறோம். கிச்சனில் கிளீனிங்லாம் போயிட்டுருக்கு, இந்த அக்கா பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கோழி வளர்க்குறாங்க. இந்த ஏரியாவும் அப்படி தான், ஒரு மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். வீட்டுக்கு சைட்லலாம் ஒரு மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக கோழி தான். குட்டிக்கு வந்து தாரிகாக்கு வந்து பார்த்து பழக்கம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஊரில் திருச்சி போனாலும் கோழி, அப்புறம் அங்கேயும் நாங்களும் கோழியெல்லாம் அதிகமாக பார்க்குறங்காட்டி ஒரு மாதிரி பயப்பட மாட்டா. நான் கையிலேயே தான் வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்ருந்தேன். ஒரே குஷி வெளியே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாம் வந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிடுச்சு. எவ்வளோ கோழி பாருங்கள். இதெல்லாம் ஒருத்தரோடது தான், அந்த ஆப்போசிட் வீட்டில் அப்படின்னு அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து இந்த சைடு பக்கத்து வீட்டில் பக்டாக் இருந்தது. பேர் வேறு ஜில்லு அப்படின்னு சொன்னாங்க. தாரிக்கா தான் பயங்கர குஷி அதை பார்த்தோன்னையும். இவங்க எல்லாமே வச்சுருக்காங்க, லவ் பேர்ட்ஸு, பேரட்டு, டாக், அப்புறம் மேலே கோழி. சொல்லிகிட்டு இருந்தாங்க பெட்டுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே அப்படியே உழைச்சிது. அழகாக இருந்தது பார்க்குறக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வெத்தலை பாருங்கள் எவ்வளோ அழகாக படர்ந்துருக்குன்னு. இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். இது பிளாஸ்டிக், எல்லாமே பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் குடோன் மாதிரி. ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏதாவது டப்பெல்லாம் குட்டிக்கு வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப பக்கம் டூ வீலர்லேயே போயிட்டோம். எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே உள்ள மெஷின் இருக்குது. மெஷினரிஸ் எல்லாம் நான் கேட்காமல் எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கல, சும்மா பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டப்பு, சின்ன கவ் வாங்கினா, நான் குட்டி டப்பு வாங்கினேன், ஒரு மக்கு, ஒரு முறம், இதெல்லாமே 10 ரூபி 20, மொத்தமாகவே 250 தான் வந்தது. நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அந்த அன்னைக்கு டின்னர் வந்து அமுத சுரபி போயிருந்தோம். நாங்கள் அந்த அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஹெவி ஷாப்பிங் தான், ஷாப்பிங் நிறையா குட்டிக்கு ஷனவுக்கெலாம் நிறையா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம். வீடியோலாம் நான் தனியாக கவர் பண்ணுறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். அடிக்கடி வரும்னு சொன்னாங்க. மாடு வந்தது, மாடுன்னு சொல்லக்கூடாது, கோமாதான். உண்மையாலுமே வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்தால் ரொம்ப நல்லது தான். நாங்கள் வந்து பழம், வீட்டில் பழம் இருந்தது, பழம் கொடுத்துட்டு அப்படியே உள்ளேயே வர பார்த்தது. அப்படியே வெளியே அக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க. பாப்பெல்லாம் ஆனால் தாரிகா ஷனவ்லாம் பார்த்தா பயந்துக்கிட்டாங்க. அப்படியே வெளியே போயிடுச்சு. டெய்லியும் வந்து தாரிகா எடுத்துகிட்டு வந்து ஜில்லை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு தான் போகிறது. ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. நான் ஊருக்கு போயிட்டு மச்சான்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன், கண்டிப்பாக நம்மளும் வாங்கலாங்க அப்படின்னு. பயங்கர க்யூட், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இன்றைக்கி வீடியோவில் இதெல்லாம் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜர்னி வித் நந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணோம், என்ன கடை, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறேன். தேங்க்யூ.